Hi viewers, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரைஸ் வாட்டர் மட்டன் சூப் வந்து பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். அத வந்துட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அத நல்லா வந்து வேக வைங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல வந்து ஒரு சின்ன கப்ல ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாதி அளவுக்கு நிறைய தண்ணி வச்சு அத நல்லா வேக வச்சிருங்க. இப்போ மட்டன் வந்து தண்ணியில நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா அந்த வேக வச்ச தண்ணி ரெண்டையும் தனியா எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊத்தணும். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கறோம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வந்து அளவுக்கு எடுத்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டேவும் இது ரொம்ப வந்து ஃப்ரை ஆயிடாம பாத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம அந்த சூப்ல இருந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ளஷ மட்டும் எடுத்து இப்ப இதோட வதக்க போறோம். இந்த நல்லா வதக்கும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வரும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியையும் நம்ம ரைஸ்ல வச்சிருந்தோம்ல அந்த வாட்டரையும் வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மட்டன் தண்ணியை வந்து நான் இப்ப ஊத்துறேன். அடுத்து நம்ம ரைஸ்ல இருந்து தனியா எடுத்த தண்ணியையும் நான் ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் ஊத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் வாட்டரை நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு ரைஸ் வாட்டர் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம அந்த ரைஸ் வாட்டரையும் அப்புறம் நம்ம சூப்பையும் சேர்த்து பண்ணுறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் பாய்.